பிரத்யேக மென்பொருளை உருவாக்கி திருக்குறளை மீண்டும் வட்டெழுத்து வடிவில் மாற்றி 9வகுப்பு மாணவர் அசத்தியுள்ளார். கிபி 3வது நூற்றாண்டு முதல் கிபி 10வது நூற்றாண்டு வரை பயன்பாட்டிலிருந்த வட்டெழுத்துக்கள் மூலமாகவே திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார். அந்த எழுத்துக்கள் பல்வேறு காலகட்டங்களில் வடிவம் மாறி தற்போது நாம் பயன்படுத்தும் தமிழ் எழுத்துக்களாக மருவியுள்ளன. இந்த நிலையில்தான் சென்னையைச் சேர்ந்த 9வது வகுப்பு படிக்கும் பள்ளி மாணவர் பிரதீக் தற்போது நாம் பயன்படுத்தும் தமிழ் எழுத்துக்களை மீண்டும் வட்டெழுத்துக்களாக மாற்றும் மென்பொருள் ஒன்றை உருவாக்கியுள்ளார். மாணவரின் மென்பொருள் ஆர்வத்தை அறிந்த அவரது தமிழ் ஆசிரியர் தமிழ் மொழிக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற தனது விருப்பத்தை அவரிடம் கூறியுள்ளார். ஆசிரியரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வகையில் நம் தமிழ் என்ற மென்பொருளை உருவாக்கிய மாணவர் அதன் மூலம் 1330 திருக்குறள்களையும் வட்டெழுத்தில் மாற்றியுள்ளார். அதை அண்ணா பல்கலைக்கழகத்துடன் இணைந்து வட்டெழுத்து திருக்குறள் என்ற பெயரில் புத்தகமாகவும் வெளியிட்டுள்ளார். இதனையடுத்து மாணவரின் அறிவுத்திறமையை ஊக்குவிக்கும் விதமாக ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை தொடங்க அண்ணா பல்கலைக்கழகம் அவருக்கு அழைப்பு விடுத்துள்ளது. தொடர்ந்து அடுத்த கட்டமாக வட்டெழுத்துக்களில் இருக்கும் இலக்கியம் மற்றும் மருத்துவ ஓலைச்சுவடிகளை தற்கால தமிழ் எழுத்து வடிவில் மாற்ற பிரத்யேக மென்பொருளை உருவாக்க உள்ளதாக மாணவர் பிரதீக் கூறியுள்ளார். இப்போ அந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம என்ன தமிழ் சொற்கள் கொடுத்தாலும், ஒரு சென்டென்ஸாக இருக்கட்டும், ஒரு வேர்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஈவன் ஒரு லெட்டர் அப்படி கொடுத்தாலும் அது வந்து ஒரு கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்து வட்டெழுத்து அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்ட், ஓல்டன் தமிழ் ஸ்கிரிப்டை வந்து கொடுத்துரும். ஸோ இப்போ திருவள்ளுவர் வந்து வட்டெழுத்தில் தான் திருக்குறள் எழுதினார் அப்படின்னால, ஸோ இதை வந்து அவர் எழுதின எப்படி எழுதினாரோ அதே வடிவத்தில் வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் இந்த புக்கு மூலமாக. ஸோ இப்போ அடுத்த பிளான் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து இப்போ உள்ள தமிழ்லேருந்து வட்டெழுத்து கன்வெர்ட் பண்ணுது. இதுக்கடுத்து வட்டெழுத்துலேருந்து, அதாவது நம்ம கல்வெட்டுகள், ஓலைச்சுவடிகள் அதெல்லாம் வந்து டைரெக்டாக ஃபோட்டோ எடுத்து நம்ம இப்போ உள்ள தமிழுக்கு, நமக்கு புரியற மாதிரி உள்ள தமிழில் மாத்திரதா பிளான் இப்போதைக்கு. இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ், புதிய மென்பொருள் உருவாக்க மாணவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அண்ணா பல்கலைக்கழகம் வழங்க உள்ளதாக தெரிவித்தார். அந்த சாப்ட்வேர் வட்டெழுத்திலிருந்து தமிழில் மாற்றுவதிலும் வெற்றி பெற்றால் நிறைய கல்வெட்டுகள், ஏடுகள் எல்லாவற்றையும் நாம் தமிழில் ஈஸியாக டிரான்ஸ்லேட் பண்ணலாம். அதற்குள்ள முயற்சிக்கு நம்மளுடைய ஆசிரியர்களோடு அவரை இணைத்துள்ளோம். அவரை ஒரு எங்கள் அண்ணா இன்குபேஷன் சென்டரில் ஒரு ஸ்டார்ட் அப் பண்ணுவதற்கும் ரெஜிஸ்டர் செய்ய சொல்லியுள்ளோம். அவரும் அதை பண்ணிவிட்டார். சிறு வயதிலேயே பிரத்யேக மென்பொருளை உருவாக்கி அசத்திய மாணவர் பலருக்கும் எடுத்துக்காட்டாக உள்ளார். இதுபோன்ற திறமை கொண்ட மாணவர்களை கண்டறிந்து அரசு ஊக்குவிக்க வேண்டும் என்பதே கல்வியாளர்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் கீதன்.